அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உலக மகளிர் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்று நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கும் மதுரை மகளிருக்கு ஒரு விழாவாகவே இந்த விழாவை நான் பார்க்கிறேன். இவர்கள் பெண்களின் முன்னேற்றத்தை பறைசாற்றுபவர்களாக மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். மதுரை மகளிர் என கூற காரணம் என்னவென்றால், மதுரையை உலகிற்கு எடுத்து செல்கிறார்கள், நம் தமிழ்நாட்டை உலகிற்கில் பேச விடுகிறார்கள், உலகிற்கு பேச அவர்களுடைய சேவையை, மகளிர் சேவையை மட்டுமல்லாமல் மதுரையின் சேவையாக, தமிழ்நாட்டின் சேவையாக உலகத்தில் பேசப்படுகிறது. இன்று எங்கள் சங்கம் வீரமங்கை ராணி மங்கம்மாள் விருது வழங்கி இந்த மங்கையர்களை சிறப்பு செய்விக்க முடிவு செய்தோம். இந்த விருதை ஒவ்வொரு வருடமும் உலக மகளிர் தின விழா அன்று கொடுக்க முடிவு செய்தோம். இவ்வாறு சிறப்பு செய்ய நினைத்து யோசித்த போது எங்கள் கமிட்டியில் நானும், எங்கள் தலைவர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்களும், மற்றும் திரு சாமிதுரை, திரு ஸ்ரீனிவாசராகவன் அவரை நாங்கள் எல்லாம் நினைத்த போது, சாதித்த பெண்களை பட்டியலிட ஆரம்பித்தோம், பக்கம் போதவில்லை. பல துறைகளில் கொடிகட்டி பறக்கும் 10 மகளிராயாவது தேர்வு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து 10 பெயர்களை முதலில் தேர்வு செய்தோம். திருமதி ரூபா, இவர் வீரமங்கை மட்டுமல்ல, தங்கை மங்கை என்றே சொல்ல வேண்டும். இவர் பெற்ற பரிசுகளும் பதக்கங்களும் நம்மை பெருமைப்பட வைக்கின்றன. எங்கள் கமிட்டி முடிவு செய்து ரூபாவை தேர்வு செய்வதற்கு முன்பே, போன மாதமே எங்கள் தலைவர் தங்க நிற புடவை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டோம். தங்க மங்கை முதல் ஹானர் படுவதாக அதை நாங்கள் அப்போவே ஒரு மாதத்துக்கு முன்பே யோசித்தோன்னு நான் நினைக்கிறேன். திருமதி ரூபா அவர்களை சொல்ல வேண்டும் என்றால், 2018 கொலம்போவில் உங்களுடைய அவார்ட்ஸை படிக்கணும்னா ஒரு 10 பக்கம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ஆனால் வந்து மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற வார்த்தையை விட அவங்க வந்து அதை நம்மளை மறக்க வச்சுருக்காங்க அவங்களோட அவார்ட்ஸை வச்சு, அப்படி தான் நான் நினைக்கிறேன். கொலம்போ 2018 ஸ்வார்க் இன்டர்நேஷ்னல் பேரா அத்லெட்டிக்ஸில் குண்டு எறிதல் மற்றும் வட்டத்தட்டு எறிதல் இவற்றில் தங்கங்கள் பெற்று நம் இந்தியாவை நிலைநிமிர்த்த செய்தார்கள். தேசிய அளவில் மார்ச் 2011 ஜெய்ப்பூரில் நடந்த போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வாங்கியுள்ளார். மாநில அளவில் குண்டு எறிதல் மற்றும் தட்டவட்டு எறிதல் மற்றும் அம்பு எறிதல் அனைத்திலும் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார். இந்த மாநில அளவில் 2 தடவை நடந்திருக்கு, 1 காரைக்குடியில் நடந்திருக்கு, சென்னையிலையும் நடந்திருக்கு. 3 போட்டியிலுமே தங்க போட்டி தான் வாங்கி தங்க பதக்கம் தான் வாங்கியிருக்காங்க. தங்க மங்கையான இவரை எங்கள் சங்கம் சிறப்பு வித்து விருது வழங்குவதை பெரும் பேராக எண்ணுகின்றோம். விளையாட்டு போட்டிகளில் மட்டுமல்லாமல் தான் கால்பதிக்கும் எந்த இடத்திலும் வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர் போல் திரு ரூபா. ஒரு சாதாரண கிளர்க்காக பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் சேர்ந்து தன்னுடைய படிப்பு திறமையால் முன்னேறி இப்போது சீனியர் மேனேஜராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திரு ரூபாவை நாம் மனமாற வாழ்த்தி வருகிறோம். அவர் படிப்பு பிகாம் எம்பிஏ அண்ட் பிஜி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அவருடைய ப்ரொஃபைலை பார்த்தபோது படிப்பால் நல்ல நிர்வாகம் செய்பவரா, எடுத்துக்கொள்வதா, அல்லது விளையாட்டுகளில் சேர்ந்தவரா என்று எதை சொல்வது என்றே தெரியவில்லை. திரு ரூபா நான் சொன்னது மிகப்பெரிய அளவிலான பதக்கங்கள் மட்டுமல்லாமல் பல பரிசுகளை வென்றுள்ளார்கள். இன்னும் பல பரிசுகளை அவர் வெல்ல வேண்டும் என எங்கள் சங்கம் சார்பாக வாழ்த்துகின்றோம். ஐ ரெக்வஸ்ட் ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் டிஎஸ் வெஞ்ஞானம் டு ஹானர் மிஸ்ஸஸ் ரூபா. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்டான் பாரதி. படிப்பிருந்தால் மகளிர் சாதனை பல செய்வார்கள் என்பதை அன்றே அறிந்தான் போலும். இதோ இன்று நம்மிடையே திருமதி டாக்டர் விஜயலட்சுமி. இவருடைய இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் பிஇ, எம்டெக், எம்எஸ், பிஹெச்டி. மேனேஜ்மெண்ட் குவாலிஃபிகேஷன் எம்பிஏ, எம்எஸ், எம்ஃபில். இவர் படித்த இத்தனை படிப்பிற்கும் வெளிநாடுகளில் போய் நன்றாக சம்பாதித்து சுகமாக வாழலாம். ஆனால் இவரோ
தான் படித்த படிப்பு இங்குள்ள மகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும், தன்னால் சமூகத்தில் எந்த மாதிரி மாற்றங்களை உருவாக்க முடியும் என்று ரூம் போட்டு யோசித்திருக்கிறார். 10 நாட்கள் கொடுங்கள், இன்ஜினியரிங் முடித்த கிராமப்புற மாணவர்களை இன்ஜினியரிங் கல்லூரியில் ப்ராஜெக்ட் செய்யும் அளவுக்கு திறமையை வளர்த்து விடுகிறேன் என்று சவாலுடன் சொல்லுகிறார் டாக்டர் விஜயலட்சுமி. இவரிடம் பயிலும் மாணவர்கள் 120 மணி நேரம் பயிற்சி முடித்து வரும்போது அவர்களாகவே சாஃப்ட்வேர் டெவலப் செய்யும் அளவிற்கு திறன் பெறுகின்றனர். கிராமப்புறங்களுக்கு சென்று அங்குள்ள இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சி எடுத்து அளிக்கிறார்கள். இவர் 2005 சக்சஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆஃப் த இயர் 2005 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கியிருக்கிறார். தேசிய அளவில் பெற்றுள்ளார். தமிழக அரசாங்கம் இவருக்கு பெஸ்ட் ஆண்டர்பிரினர் அவார்டு என்று கொடுத்திருக்கிறது. இவருடைய ஷி ஹாஸ் பீன் அவார்டட் அஸ் த விமன் ஆஃப் த இயர் பை SCA இங்கிலாந்து இன் 2014 itself. ஷி வாஸ் த சக்சஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆஃப் த இயர் 2005. ஷி வாஸ் த பெஸ்ட் விமன் என்டர்பிரினர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஷி இஸ் தி விமன் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிவன் பை அண்ணா யூனிவர்சிட்டி. ஷி ஹாஸ் பீன் அவார்டட் ஃபார் இன்டர்நேஷனல் ஹியூமன் வெல்ஃபேர் பை லயன்ஸ் இன்டர்நேஷனல் அண்ட் டாப் 10 ஆஃப் மதுரை சிட்டி குமுதம் வீக்லி ஹஸ் அவார்டட் ஹர் அன் அவார்ட். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்தோம் அப்படின்னா அந்த அவார்ட்ஸுக்கே ஒரு தனி பேஜ் வி ஹாவ் டு டேக் அ பிரிண்ட் அவுட். ஆனால் இதில் ரொம்ப சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் டூயிங் சச் சர்வீஸ் ஷி ஹஸ் இன்வால்வ் ஹர் செல்ஃப் இன் தி பப்ளிகேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன்ஸ் ஆல்சோ. ஆல்மோஸ்ட் 43 பப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஷி ஹஸ் பார்ட்டிசிபேட் இன் 109 இன்டர்நேஷனல் அண்ட் நேஷனல் கான்ஃபரன்சஸ் அண்ட் ஷி ஹஸ் டெவலப்டு 69 ரெஜிஸ்டர்ட் சாஃப்ட்வேர்ஸ். ஐ ரெக்வஸ்ட் ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் விமலா டு ஹானர் அவர் வீரமங்கை திருமதி விஜயலட்சுமி பை தி அவார்ட் ராணிய மங்கம்மாள். அடுத்து நாம் சிறப்பிக்க இருப்பது திருமதி மக்தூம் ஆரிஃபா. இவர்கள் கிரசன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் பிரின்ஸிபாலாக இருக்கிறார். இவர்களுக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படின்னா நம்மெல்லாம் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி, இவங்க மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ், மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஃபிலாசபி, மாஸ்டர்ஸ் டிகிரி இன் எஜுகேஷன், மாஸ்டர் அண்ட் எம்எஸ் இன் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட். அனைத்தையும் படித்து கரைத்து குடித்து விட்டு வருங்கால நல்ல ஆசிரியர்களை உருவாக்கும் நற்பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இவர் எழுதிய ஆர்டிக்கிள் பர்சனாலிட்டி அண்ட் டீச்சிங் ஆட்டிடியூட் ஆன் டீச்சர்ஸ் ஒர்க்கிங் இன் ஹை ஸ்கூல் ஹஸ் பீன் பப்ளிஷ் இன் அன் இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஹியூமனிட்டிஸ் அண்ட் ஆல்சோ அன் ஆர்டிக்கல் ஆன் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் டீச்சிங் ஆட்டிடியூட் ஆஃப் டீச்சர்ஸ் ஒர்க்கிங் இன் ஹை ஸ்கூல் இன் மதுரை டிஸ்ட்ரிக்ட். இட் வாஸ் ஆல்சோ பப்ளிஷ்ட் இன் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல். இவங்களை ஆக்சுவலி நான் ஃபோனில் பேசினேன், மேடம் வாட் யூ ஃபீல் அபவுட் இட், நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க ஃபார் நீங்கள் ஏதாவது யூ ஹவ் அச்சீவ் சம்திங்கா இல்லை யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங்கா எந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நான் அவங்ககிட்ட ஃபோனில் பண்ணேன். ஏதாவது வாட் யூ ஃபீல் அபவுட் இட் யுவர் சர்வீஸ் டு த சொசைட்டி அப்படின்னு கேட்டோன்னே முதல் வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, நல்ல ஆசிரியரை என்னால் முடிந்த அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா கேட்டேன் அவங்ககிட்ட, வாட் அபவுட் யுவர் ஃபேமிலி, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தி சப்போர்ட் இன் த ஃபேமிலி அப்படின்னு. அதுக்கு அவங்க ஒரு தனி ஜேதான் போடணும் எங்களுடைய ஃபேமிலிக்கு, மை ஹஸ்பண்ட் மை என்னுடைய சன்னை என்னுடைய குழந்தைங்க எனக்கு சன் வந்து கிராண்ட் மதர் பார்த்துக்கிறாங்கங்கிற ஒரே காரணத்தினால ஐ எம் ஏபிள் டு டூ வாட் ஆர் ஆல் ஐ கேன் டூ. அதாவது அவங்களுடைய சிந்தனை ஃபுல்லாகவே வந்து இந்த நல்ல ஆசிரியர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஷி ஹஸ் டோல்டு ஹர் டு ஹர் ஹஸ்பண்ட். அவங்க சொல்லிட்டாங்களாம், இல்லை இது என்னுடைய எய்மாக இருக்குது, வாட் யூ சே யூ கான்சன்ட்ரேட் ஃபுல்லி வாட் எவர் யூ கேன் அச்சீவ் இன் யுவர் ஃபீல்ட், அதுக்கு என்ன மாதிரி கோஆப்ரேஷன் என்னால் பண்ண முடியுமோ ஐ வில் டூ இட். ஸோ அவங்களோட ரெண்டு கான்செப்ட் என்ன நினச்சாங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் அச்சீவ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் இன் டெவலப்பிங் இன் த டீச்சர்ஸ் ஃபீல்ட், பட் ஷீ வாண்ட்ஸ் டு சே that her family has supported in all aspects to that. I request Honorable Mrs. Justice Ramathilagam to honor our Veera Mangai, Mrs. Magdum Arifa. Actually, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஒரு பெண்களை பற்றி ஒரு பெரிய கவிதை எடுத்து அதில் வந்து இந்த குணா படத்தில் வர மாதிரி ஒரு அங்கே ஒரு மானே தேனை எல்லாம் போட்டு ஒரு ப்ரோக்ராமை நம்ம அந்த மாதிரி ஒரு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த ஒரு அவார்டில் நம்ம பேசும்போது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வி வில் பி நோயிங் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவங்களோட ப்ரொஃபைலெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் மானே தேனையெல்லாம் போடவே முடியாது, ஏன்னா அதுக்கு இடமே இல்லை. அவங்க பக்கத்தில் படித்ததை அதை சொல்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுது. ஸோ என்னுடைய
இந்த கவிதை பாணியோ எதுவுமே அவசியம் இல்லாமல் என்னை ஆக்கிவிட்டார்கள் இந்த திறனாளிகள். இந்த டாக்டர் பிரிசில்லா குணசேகர், இவர் வந்து ஷீ இஸ் அ கைனகாலஜிஸ்ட் பேசிக்கலி, அண்ட் ஸோ ஃபார் அஸ் brought up is concerned, she has come in a very smooth way of brought up, so absolutely she doesn't have any problem. ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தோ ஷி டசன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் இன்னர் வே ஆஃப் பிரிங்கிங் அப் வாட் ஷி வாண்ட்ஸ் டு பிகம், ஷி வாண்ட்ஸ் டு பிகம் அ டாக்டர் இன் அர் ஏர்லியர் டேஸ், ஸோ ஷி ஹஸ் பிகம் அ டாக்டர். ஷி வாஸ் ஏபிள் டு அச்சீவ் ஹர் எய்ம். ஷி டசன்ட் ஹாவ் ஷி டிட் நாட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம் while she was having her study in the preliminary stage or in the higher secondary, nothing. She was frank enough in speaking to me over the phone. But what I felt is, in spite of such a brought up, you just see what is her service to the society. இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க so far she is concerned, she has been awarded in 2002 itself the best citizen award by international publishing house. She was the best doctor award by Government Medical College in 2011. What she said when I spoke to her over the phone, avanga ninga madam ninga gynec college, we are seeing nam nariya gynec college paathittu dhaan irukom ella nadandhute irukom, what is that she has got appadina we are bound to answer the audience, right? So when I spoke to her, Priscilla said, madam, in so far as the removal of uterus is concerned, the women above 45 years, most of them they feel better to have it removed because it is a coitus forever, all the day-to-day problem which we are coming across as a natural problem. But so far as I am concerned, either the patient comes to me directly or the patient comes to me for an opinion, I never suggest for the removal of uterus. I always say, if there is a medicinal cure, I will try the level best for the not to remove the uterus. If no other possibilities are there, no medicine will cure unless it is removed, the survival of her or the living of her will be a problem, I will suggest for the removal. Why I am stressing because ipo vandu normal delivery ingade romba koranju pochu ellarume vandu almost namma vandu time paathu ஜாதகம் பார்த்து இந்த டைமில், அண்ட் இஸ் ஈஸி ஃபார் தி டாக்டர்ஸ் ஆல்சோ ஃபார் கைனகாலஜிஸ்ட் டு டூ பை வே ஆஃப் சர்ஜரிஸ் இன் சோ ஃபார் அஸ் டெலிவரி இஸ் கன்சர்ன். இந்த மாதிரி இருக்கிற ஒரு உலகத்தில் டாக்டர் பிரிசில்லா கமர்ஷியலாக இந்த ப்ரொஃபஷனை பார்க்காம, ஷீ இஸ் டூயிங் இட் அஸ் அ சர்வீஸ் ஃபார் த சொசைட்டி. ஐ ரெக்வஸ்ட் ஹானரபிள் மிஸ்ஸஸ் ஜஸ்டிஸ் நிஷா பானு டு ஹானர் மிஸ்ஸஸ் பிரிசில்லா குணசேகரன். எல்லாரும் பெரியவங்களாக இருந்தால் தான், இல்லை ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் அச்சீவ் பண்ண முடியுமா? ஐ கேன் அச்சீவ் ஈவன் இன் மை ஸ்கூல் டேஸ். ஐ ஸ்டார்டட் அச்சீவிங் ஈவன் இன் மை ஸ்கூல் டேஸ். திஸ் இஸ் த ஆன்சர் கிவன் பை சிவதர்ஷினி ராஜ். சிவதர்ஷினி ராஜ், ஷி வாஸ் போர்ன் ஆன் 14/7/2000. நவு ஷீ இஸ் ஒன்லி 18 இயர்ஸ் ஓல்ட். லெட் அஸ் ஆல் கங்க்ராச்சுலேட் ஷீ பீயிங் தி யங்கஸ்ட் அமங் அஸ் டு ரிசீவ் தி வீரமங்கை ராணி மங்கம்மாள் விருது. இவங்களை அவங்க யூனிஃபார்ம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு வி ஹாவ் டு கிவ் கிரெடிட் டு மிஸ்டர் அவர் மாஸ்டர் நாகராஜ், ஹூ சேட் இந்த செல்ஃப் டிஃபென்ஸே எங்களுக்கு லாஸ்ட் வீக் ஒரு 2 weeks வி ஆர் அண்டர் கோயிங் ஃபார் 1 week. தி சிவதர்ஜினி ராஜ், ஷி வாஸ் அ ஸ்டூடெண்ட் ஆன் அண்டர் ஹிம் அண்ட் ஷி ஹஸ் காட் இந்த தேக்வாண்டோ, இட்ஸ் அ கொரியன் ஜஸ்ட் லைக் கராத்தேங்கிற மாதிரி கொரியனுடைய ஒரு தேக்வாண்டோங்கிறது ஒரு ட்ரைனிங் ஜஸ்ட் லைக் கராத்தே. இதில் வந்து ஷி ஹஸ் காட் தி Honorable Chief Minister Amma 68th district level second prize, and she has done the Inshu Karate and Kubobo participation in 2015, and she has got the Taekwondo Award 2018, and she is the South Asia Fight Silver and Bronze. She has got 36th Madurai Inter Club Pumse Gold Medal வாங்கியிருக்காங்க. 36th Madurai Inter Club Flight-ல இருந்து she has got gold medal. அதாவது நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் செல்ஃப் டிஃபென்ஸை வி ஸ்டார்டட் லேர்னிங், பட் வி ஹாவ் டு தேங்க் பிகாஸ் அட்லீஸ்ட் வி ஹேட் த சான்ஸ். பட் அவங்களுக்கு வந்து ஃப்ரம் த ஸ்கூல் டேஸ் ஷி ஹேட் காட் தி பெனிஃபிட்,
Let us honor Mrs. Sivadarshini Raj, and I request Justice Pungiyappan to honor Sivadarshini Raj. Kalvi, Veeram, எண்டத்துலேயும் யார் யாரெல்லாம் ஒரு சிறப்பு வழங்கி சிறந்து வழங்கியிருக்காங்களோ அவங்களாம் எங்களால் வந்து வி ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபை சர்டன் ஆஃப் தெம் அண்ட் வி ஆர் ஏபிள் டு ஹானர். ஆனால் எந்த விதமான ஒரு பிரதிபலனுமே இல்லாமல் சேவையே தன்னுடைய எண்ணமாக கொண்டு திருமதி காந்திமதி அவர்கள் ஒரு 17 வருஷமாக மதுரையில் ஈஸ்ட் மாசி சீட்டில் யார்கிட்டேருந்தும் எந்த விதமும் உதவியும் இல்லாமல் முதல்ல ஒரு வர ஏழைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு 12 மணி 11:30 ஆனால் அங்கே சாப்பாடு கிடைக்குது. அந்த சாப்பாடு வந்து ஒரு 30 பேருக்காவது அவங்களும் அந்த அவங்க முதல்ல ஒரு அருளானந்தம்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அருளானந்தமும் அவங்கள அவங்க வந்து வள்ளலாருடைய ஃபாலோயர்ஸு. அது அந்த உணவை வந்து ஒரு பிரதி அது கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சு ஒரு 30 பேருக்கு 16 வருஷமாக டெய்லி 11:30 ஈஸ்ட் மாசி ஸ்ட்ரீட்டில் போனால் நம்மளும் நம்ம என்னன்னாலும் நமக்கும் கிடச்சிரும். அந்த மாதிரி வந்து அவங்களே சமைத்து கொடுக்குறார்கள் காந்திமதி. சரி, இந்த காந்திமதியை கண்டிப்பாக நம்ம ஹானர் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்தோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டோம், ஏன்னா அவங்கள ஹானர் பண்ணுறதுக்கு மெட்ராஸ்க்கு கூப்பிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக வி வாண்ட் டு டூ சம்திங். காந்திமதி ஷுட் பி ஹானர்ட் அண்ட் வி மஸ்ட் ஷோ டு த சொசைட்டி வாட் ஆர் ஆல் எ விமன் கேன் டூ. படித்தாதான் எங்களால் பண்ண முடியும், இல்லை படிக்கலைன்னாலும் எங்களால் எல்லாமே பண்ண முடியுங்கிறத நிரூபிக்கிறது காந்திமதியன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காந்திமதியோடைய மனைவி மகள் சரஸ்வதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம சிறப்பிக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஐ இல் ரெக்வஸ்ட் ஹானரபிள் ஜஸ்டிஸ் சிவஞானம் டு ஹானர் மிஸ் சரஸ்வதி. அவங்களுடைய சேவையில் பெண் வழக்கறிஞர்கள் சங்கமும் ஒரு பங்கெடுத்துக்க வேண்டும் என்ற நோக்கில் ₹5000 காசோலையை திரு சரஸ்வதி அவரிடம் கொடுக்கிறோம். இந்த வருடம் 10 பேரில் ஆரம்பிக்கிறோம். அச்சீவர்ஸ் வில் பி மோர் இன் ஃபியூச்சர். வித் தட் ஃபாண்ட் ஹோப் அண்ட் ட்ரஸ்ட் ஐ டேக் லீவ் ஆஃப் தி ஆடியன்ஸ். தேங்க்யூ ஆல். விழாவில் எதிர்பாராத திருப்பமாக நம் அத்துணை பேருக்கும் இன்பம் சேர்க்கக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், MBHA அவர்களுடைய சார்பாக திரு காந்திமதி அவர்களுடைய அன்னதான திட்டத்துக்கு ஒரு நன்கொடை அளிப்பதற்காக முன்வந்திருக்கிறார்கள். MBHA-வின் தலைவர் இவர் வழக்கறிஞர் திரு ஜான் வின்சென்ட் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். மிக்க நன்றி.